அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். قال الله تعالى في القرآن العظيم كانوا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون. அன்பிற்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, புனிதமான ரமலானின் பிற்பகுதியை நாம் அடைய இருக்கிறோம். நாளையிலிருந்து ஒற்றைப்படை இரவுகள் ஆரம்பிக்க இருக்கிறது. ரமலான் எந்த நாளின் மூலமாக அதிமுக்கியத்துவம் பெறுகிறதோ, மிகச்சிறந்த மனிதராக நம்மை எப்படி அப்பழுக்கற்ற நபராக எந்த நாள் மாற்றுகிறதோ, அல்லாஹ்வின் அருளையும் மலக்குமார்களுடைய வருகையையும் நேரடியாக எந்த நாள் வாங்கி தருகிறதோ, அந்த புனிதமான நாள் இருக்கக்கூடிய 10 தினங்களுக்கு நாம் நுழையிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களிலே 2 அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்தமானது. இந்த 10 நாளில் 2 அமல்கள் மிக முக்கியமானது. ஒன்று, நமக்கெல்லாம் தெரியும், பள்ளிவாசல்கள் உலகில் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா பள்ளிகளிலும் இந்த 10 நாளைக்கு ஏத்திக்காக இருப்பதற்கு என்று ஒரு பெரும் கூட்டம் பள்ளிவாசலுக்கு வரும். அல்லாஹ்வை தனித்து இருந்து அவரிடத்திலே நாம் உரையாடி அவனோடு நெருக்கம் பெறுவதற்குண்டான வழிகளில் முக்கியமானது ஏத்திக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் கடைசி வரை யாத்திகா இருந்தார்கள். ரமலானுடைய பிந்திய 10 நாட்கள் குறிப்பாக லைலத்துல் கத்ரை தேடியவர்களாக யாத்திகா இருக்கக்கூடிய வளமை நாயகத்திற்கு இருந்தது. சொல்ல போனால் அவர்கள் எந்த வருடம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அந்த வருடம் 2 10, எப்பொழுதுமே இறுதி 10 மட்டும் இருப்பார்கள், ஆனால் அந்த வருடம் மட்டும் 2 10 தினம், அதாவது பிந்தின 20 நாட்களும் நாயகம் சல்லாசன் யாத்திகா இருந்தார்கள் பள்ளியிலே என்று ஹதீஸ் வெளியிலே பார்க்கிறோம். தனிமை இருக்கிறதே மனிதனை பண்படுத்தும். தனியாக இருக்கிற பொழுது அது நம்மை யோசிக்க வைக்கும், நம்முடைய நிலையை. அதே போன்று நாம் யார் என்பதை சிந்திக்க வைக்கும். நமக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான நெருக்கத்தை அந்த தனிமை பெற்றுத்தரும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே எல்லோரும் வெயிலில் அந்த வேர்வையில் மூழ்கி நிற்கிற சமயம், தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது யாருக்கெல்லாம் அல்லாஹ் தன் அரிசி நிழலை தருவான் என்பதை சொல்லும் பொழுது சொன்னார்கள், தனிமையில் அமர்ந்து ஒருவன் தன் ரப்பை நினைத்து பார்த்தான். இங்கே கவனிக்க வேண்டும், நிறைய தனிமை இருக்கிறது, அது நம்மை திசை திருப்பிவிடும். தனிமை இருக்கிறதே எந்த அளவிற்கு நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகுமோ, அதே போன்று சில சமயங்களில் கொஞ்சம் வாய்ப்பு கேடு ஏற்பட்டு போனால் அதே தனிமை நம்மை அகல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். இங்கே கவனியுங்கள், தனிமையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அல்லாஹ்வை நினைக்கிறார், அவனுடைய அந்த வேதனையை நினைத்து பார்க்கிறார், அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நல்லோர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும் நினைத்து பார்க்கிறார். இதை பார்த்து தன்னுடைய பாவக்கரைகளை, பிற்காலத்தை யோசிக்கிறார், கடந்து வந்த நாட்களை யோசித்து பார்க்கிறார், எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், எவ்வளவு அல்லாஹ்விற்கு மாறு செய்திருக்கிறோம், எத்தனை தொழுகையை நாம் தவறவிட்டிருக்கிறோம், எத்தனை தவறான பார்வைகள் பார்த்திருக்கிறோம் என்றெல்லாம் யோசித்து கண் கலங்குகிறார், அழுகிறார். நாயகம் சொன்னார்கள், இப்படி தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து பார்த்தார் அல்லவா, இவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னுடைய சிம்மாசனத்தின் நிழலை கொடுப்பான் என்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபி கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தனிமையில் உட்கார்ந்து ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறதே கண்ணிலிருந்து வந்தால் அல்லாஹ்விற்கு அதைவிட பெரியது ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்விற்கு அதைவிட விருப்பமானது வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் உபுக்கு, நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து அழுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வை நினைத்து, உங்களுடைய பாவக்கரைகளை நினைத்து, அவனுடைய வேதனையை எண்ணி பார்த்து கொஞ்சம் கண்ணீர் வடியுங்கள் என்றார்கள். உங்களால் அழுவதற்கு முடியவில்லையா, என்ன அர்த்தம், அழ வரமாட்டேங்குதா, அழுகிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்க. நான் சொல்லாசி கவனிங்க, எங்கேயுமே நடிப்பு கூடாது. தொழுகையில் தொழுவது போன்று நடித்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பு வச்சிருக்க மாதிரி நடிச்சா நோன்பு கூடுமா, கூடாது. நோன்பு என்பது உண்மையிலேயே காலையிலிருந்து சாயங்காலம் வரை பச்சை தண்ணி கூட வயிற்று தொடாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி நம் புலன்களை கட்டுப்படுத்தி இருப்பதுதான் நோன்பு. இல்லைங்க, நான் நோன்பு நடிக்கிறேன், கூடுமா, கூடாது.
ஹஜ்ஜுக்கு போவது போன்று நடிப்பு, இங்க இருந்து போகும்போது இஹ்ராம் அங்க போய் ஒண்ணு சேர்றது இல்ல, கூடுமா? கூடாது. இப்ப நடிப்பு எங்கேயுமே கூடாது, எதையுமே ரியலா இருக்கணும், நடிப்பு கூடாது. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுனிங்க சொல்றாங்க, அழுங்க, நாங்க அழ வரலையா, அழுகிற மாதிரி நடிங்க, நாங்க அழுகிற அழ வர மாதிரி முயற்சி பண்ணுங்க, அந்த ஆக்ஷனாவது கொடுங்க. நாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க, காரணம் சொல்றாங்க, அதான் முக்கியமான விஷயம். அன்பு சகோதரர்களே, பின்னால் பத்து நாளைக்கு நாம் வந்து விட்டோம். எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கதற முடியுமோ அவ்வளவு கதற வேண்டும். நாயகம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், நரகவாதிகள் அழுவார்கள், அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். நரகத்தில் சில பேர் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை என்ன, அழுதுகிட்டே இருப்பாங்க. எந்த அளவிற்கு அழுவார்கள் என்றால், அவர்கள் கண்ணில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய் அந்த கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வரும். நாங்க சொல்லாசல கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய் கண்ணிலிருந்து ரத்தம் வரும். அந்த கண்ணீர் எவ்வளவு பெருத்த ஆடாக ஓடும் என்றால், நபிகளின் வார்த்தையில் சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய கப்பல் அதிலே ஓட்டப்பட்டாலும் ஓடி போகும் கப்பல். அப்ப எவ்வளவு தண்ணி உடல்ல இருந்து போயிருக்கு பாருங்க, கண்ணிலிருந்து எவ்வளவு தண்ணி வெளியே போயிருந்தால் நீ கற்பனை கேட்டால் ஒன்றாக தெரியலாம். ஆனாலும் நாயகம் சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும், அதுதான் முஸ்லிமின் அழகு அடையாளம். நாயகம் சொன்னார்கள், சொர்க்க நரகவாதி இப்படி அழுவார், 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 அடுத்த ஆண்டு கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய் அங்கே ரத்தங்கள் கொட்டும். அந்த கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்த ஆறாக ஓடும். அந்த ஆற்றிலே ஒரு பெருங்கொண்ட கப்பல் ஓட்டி விட்டாலும் ஓடும். எனவே அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் அழுங்க, நான் உலகத்தில் அல்லாஹ்வை நினைத்து அழுங்கள். இப்ப அழுவதற்குரிய வாய்ப்பு தான் ஏற்பட்டான். தனிமை, தனிமையிலே அமர்ந்திருக்கிற பொழுது அல்லாஹ்வின் சிந்தனை ஒரு மனிதனுக்கு அதிகம் வரும். அதிலும் பள்ளிவாசலுடைய மாகோலிலே, பள்ளிவாசல் நாலு சுமந்திற்கு உள்ளே, அதிலும் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வின் நினைப்பு அதிகரிக்கும், நம்மை இன்னும் அது ஈமானிய வலுவற்றவர்களாக மாற்றும். எனவேதான் நீங்க எல்லாம் கவனிங்களே, உலகத்துல யாரையெல்லாம் அல்லாஹ் நபிமார்களாக தேர்ந்தெடுத்தானோ, நபி பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் தனியா வச்சாங்களா, தனியா வச்சு எதுக்கு, நபிமார்கள் மாசூமீன்கள், பாவம் என்றால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு, பாவத்தின் கரைகள் கூட அந்த தூசி கூட அவங்க மேல படாதவங்க, ரொம்ப பரிசுத்தமானவர்கள். ஏன் அல்லாஹ் தனியா வைக்கிறான்? நாயகம் தனியாக இருந்த இடம் இன்னைக்கு மக்கால இருக்கா இல்லையா? ஜபலை நூர் என்று சொல்கிறார்கள், நம் பாஷையில் சொன்னால் ஈராக் குகை. அங்க ரசூல்லா என்ன, எங்க இருந்தாங்க, எப்ப இருந்தாங்க, நபித்துவத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அங்க இருந்தாங்க, எத்தனை நாள் இருந்தாங்க, 40 நாட்கள் இருந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருக்குது. அதே போன்று மூசா அலி இஸ்லாம் தூர்சினா மலையிலே ஒரு பகுதியில் இருந்தார்கள், இருந்தாங்க தனியா, ஏன் இருந்தாங்க? இப்படியே நீங்க ஒரு வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நபிமார்கள் எல்லோரையும் அல்ல தனியா வச்சு அவங்களுடைய உள்ளத்துக்கு தேவையான எல்லா உரத்தையும் கொடுத்து, ஈமானிய பலத்தை கொடுத்து, இறை நம்பிக்கையின் உறுதியை கொடுத்து, பலமிக்கவர்களாக, உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் ஈமானாலும் பலமிக்கவர்களாக அவர்களை உருவாக்கிய பின்புதான் நபித்துவம் என்ற பெரிய பட்டத்தை தூக்கி அவங்க மேல வச்சாங்க. தனிமை நம்மை அவ்வளவு பலமிக்கவர்களாக மாற்றும், தனிமை நம்மை சக்தி மிக்கவர்களாக மாற்றும். உடலால் மட்டும் ஒருவர் சக்தி மட்டும் சக்தி மிக்கவராக இருந்தால் போதாது, பத்தாது, உள்ளத்தாலும் உறுதியினாலும் ஈமானாலும் பலம் பெற்றவராக அவர் மாற வேண்டும் என்பதனால்தான் இந்த புனிதமான ரமலானின் பிந்திய 10 நாட்களில் ஏத்திகாப் என்பது சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், இன்னைக்கு இங்கே இருந்து போறாங்க மக்காவில் போய் நாங்க ஏத்திகாப் இருக்க போறோம், ஹரம்ல போய் இருக்க போறோம், அவ்வூர்ல பார்த்தா பள்ளிவாசல ஊத்தி ஏத்திகாப் இருக்கிறது ஆள் கிடையாது. நிறைய கிராமங்களில் காசு கொடுத்து ஆளை கூட்டு வந்து வயசான பெருமக்களை வயசாளியை கொண்டு உட்காருவோம், உங்களுக்கு 10 நாளைக்கு நாங்க இவ்வளவு தர்றோம் என்று சொல்லி உட்கார வைக்கிற அளவிற்கு இன்று ஏத்திகாவினுடைய அந்த விழிப்புணர்வு சமூகத்தில் குறைந்து போயிருக்கிறது. ஒரு காலம் எல்லாம் பள்ளிவாசல்ல ரமதானுடைய திருப்பகுதி வந்துச்சுன்னா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பெரியார்கள் இருப்பார்கள், நிறைய மக்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இந்த ஏத்திகாப் என்ற அந்த அமல் என்பது சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. நாயகம் விடாமல் செய்த சுன்னத்துகளில் இது முக்கியமானது. எப்படியாவது நாம் ஏத்திகாப் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு நாளோ, ஒரு நாளோ குறைந்தபட்சம் 10 நாள் இருக்கிறது தான் பரிபூர்ணமான சுன்னத். 10 பிந்திய 10 நாட்கள் முழுவதுமாக பள்ளியில் இருப்பது பரிபூர்ணமான சுன்னத். முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய ஈமானின் பலத்திற்காக வேண்டி, இந்த காலத்தின் கட்டாயம் அது. நம் இறை நம்பிக்கையின் பலம் பெறுவது இந்த காலத்தில் மிக மிக தேவையான ஒன்று. இரண்டாவது, இந்த 10 நாளுடைய அமல்களில் மிக முக்கியமானது கியாமுல்லை என்று சொல்லக்கூடிய தொழுகை, இரவு தொழுகை. நாம் எல்லாம் ரமலான் ஆரம்பிச்சதுலேருந்து ஏறத்தாழ தொழுது தான் வந்திருக்கோம்,
ஆனாலும் கூட இந்த 10 நாட்களில் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் அதிகம் நின்று வணங்குவதற்கு நாம் நம்மை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒற்றைப்படை இரவுகளில் எந்த இரவில் லைலத்து கதிர் இருக்கிறது என்று எனக்கு மறக்கடிக்கப்பட்டுவிட்டது. எனவே அதை நீங்கள் ஒற்றைப்படை இரவில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். இந்தல எந்த நாள் அந்த லைலத்துல் கதிர் என்று எனக்கு மறைக்கப்பட்டு விட்டது. எனவே ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அமல் செய்தால் நிச்சயமாக லைலத்துல் கதிரை பெற்றுக் கொள்வீர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இந்த ரமலானில் நாம் எடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்கிறதே நம் வாழ்நாள் முன்ன தொடரணுன்றதால்தான் கியாமுல் லைலை குறித்து கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லித் தருகிறோம். கியாமுல் லைல் அந்த இரவு தொழுகை இருக்கிறதே சாதாரண விஷயம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் கியாமுல் லைல், இரவு தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் நல்லவங்க இருந்தாங்களோ எல்லாம் ஃபாலோ பண்ணது இந்த கியாமுல்லை இரவு தொழுகை. நல்லவர்கள் என்று எந்த பட்டியல் உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை நல்லவங்க எல்லாரும் பின்பற்றின ஒன்று கியாமுல்லை இரவு தொழுகையை. குர்பத்து நீலா ரப்பிக்கும், உங்கள் ரப்போடு நெருக்கத்தை பெற்றுத்தரும். உங்களுக்கும் உங்க ரப்புக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை பெற்றுத்தரும் இரவு தொழுகை. நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரமாக கியாமுல்லைல் இரவு தொழுகை இருக்கும். முக்கியமான விஷயம், நீ உங்களை பாவம் செய்யாம தடுக்கும் நாங்க சல்லாசுறோம். நீங்க இரவு தொழுகையை பின்பற்றக்கூடிய மக்களாக நீங்கள் மாறிவிட்டால் ஒன்னு உங்களுக்கு பாவம், நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் அது அந்த தொழுகை அழிச்சிடும். இனிமே நீங்க பாவம் செய்யாம உங்களை தடுக்கும். உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்கோ எல்லா நோய்க்கும் நிவாரணம் இரவு தொழுகை. அஞ்சு பாக்கியம் கிடைக்கிறது. இரவு தொழுகையை யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 5 பாக்கியம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியோர்களை பார்க்கிறோம், நல்லோர்களின் வரலாற்றை வாசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சஹாபாக்களின் காலத்தில் நடந்த செய்தியை நாம் படித்து பார்க்கிற பொழுது இரவு தொழுகையின் மீது எந்த அளவிற்கு சஹாபாக்கள் அதிமுக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபி போனா வர்றாங்க, ரசூலுல்லா இரவில எப்ப வேண்டாலும் வருவாங்க. அல்லாஹ்வின் நினைப்பு கொஞ்சம் அதிகரித்து விட்டால் மனைவியோ தன்னுடைய துணையாரோடு இருந்தாலும் கூட எந்திரித்து வந்து விடுவார்கள் பள்ளியை நோக்கி. அதே போன்று ஒரு நாள் பள்ளிக்கு வருகிறார்கள், யாரோ ஒருவர் தொழுது விட்டு ஒரு நபித்தோட இவன் மசூத் ரலி அல்லாஹ் என்ற ஒரு கவுல் இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது, உட்கார்ந்து துவா செஞ்சிட்டு இருக்காரு. தொழுது இரவிலே தொழுது முடித்து விட்டு அல்லாஹ் இடத்திலே இருக்கிறார், அமைந்திருக்கிறார். இன்னும் துவா செய்த சல்லாசன் பாக்குறாங்க, அவர் கொஞ்சம் சத்தமா ஓதுவார், நல்ல அழகா ஓதுவார், கிராத்தை கேட்பதற்கே இனிமையாக இருக்கும். பெருமானார் உள்ளே தொழுவதற்காக வேண்டி வந்தவர்கள் முன்னால் நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நபி தோழர் அபு முஸ்லா அஷ்அரி என்றும் ஒரு கருத்து இருக்கிறது, இன்னொரு கருத்து ஹஸ்ரத் இப்னு மசூத் என்றும் இருக்கிறது. தொழுதுட்டே இருந்தாங்க, சத்தமோட்டு ஓதுற அந்த கிராத்தை நாயகம் ஓரத்தில் நின்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரொம்ப நேரம் கேட்டாங்க. இவர் தொழுகை முடிந்தவுடன் அப்படியே அமர்ந்தார். வெளியே இருந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல கேட்க முடியாத அளவுக்கு சொன்னாங்க, செல் துருத்த செல் துருத்த தொழுது பிடிச்சா அல்லாட்ட கேடு அல்லா கொடுப்பான், அல்லாட்ட கேடு அல்லா கொடுப்பான், அல்லாட்ட கேடு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயிருந்து சொன்னார்கள். பக்கத்துல இருந்து நபி தொழுகை கேட்டாங்களா, யார சொல்ல நீங்க சொல்றீங்கன்னு அவர் காதல கேட்காது. நான் வேணா போய் பக்கத்துல சொல்லுமா, நான் வேணா பக்கத்துல போய் ஒன்று சொல்லுமா, துவா செய்யுமா, அல்லா கொடுப்பான்னு சொல்லி நாயகன் சொல்றாங்க, சொல்லட்டுமா என்று கேட்கிறபடி நாயகம் சல்லல்லாஹு வேண்டாம் விட்டு விடுங்கள், அவராக இஷ்டத்திற்கு செய்யட்டும் என்று சொன்னதாக ஹதீஸை பார்க்கிறோம். நான் இங்க எதுக்கு இந்த செய்தியை சொன்னோம்னா, இரவு தொழுது விட்டு நாம் கையேந்துகிறபடி நிச்சயமாக அந்த துவாவிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். இரவு தொழுகையிலே நாம் கையேந்தி கேட்கிறபடி நிச்சயமாக நம் தேவைகள் நிறைவு செய்யப்படும். அதற்கு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வரலாற்றை பார்க்கிறோம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய வாழ்க்கையில குறிப்பாக இரவிலே நீண்ட நேரம் நின்று தொழுகிற வளமை பெற்றிருந்தார்கள். தொழுவாங்க, ஆனா சில பேர் பேசிட்டு போனாங்களாம், அதாவது பெரியவங்களை பார்த்தா சொல்லுவாங்க இங்க விடுபட்டாலும் தெரியுமா அப்படியாகும் இப்படியாகும் என்று சில விஷயம் பிட்டுலாம் சேர்த்து கூட சில பேர் போடுவாங்க. அப்படி 4 பேர் வளர்ந்து போயிட்டு இருக்கும்போது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உட்கார்ந்து இருந்தாங்க சபையில, அவங்களுக்கு மத்தியில பேசிட்டு போறாங்களாம், இந்த இவரு யார் தெரியுமா, நோமான் ராத்திரி எல்லாம் தொழுவாரு, குரான ஓதிவரும் தருவாரு, ராத்திரி முழுக்க தூங்குறதே கிடையாது என்று 4 பேர் பேசிக்கொண்டு போகிறார்கள். அந்த பேச்சு எப்படி அபு ஹனீஃபா நம்முடைய காதல கேட்டுச்சு. அன்னைக்கு உணர்ந்தாங்களா, நம்ம ராத்திரியில ஒரு பகுதியில தொழுகிறோம், ஆனா மக்கள் எல்லாம் நம்ம ராத்திரி முழுக்க தொழுகிறோம், குரானை ஃபுல்லா ஓதி தொழுகிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நினைப்பை நாம் பொய்படுத்த கூடாது, நிச்சயமாக நாம் இதை எடுக்க வேண்டும், இதை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்களாம். அதற்கு அபு ஹனீஃபா அதற்கு பின்பு இரவு முழுக்க தொழுகிறேன், குறிப்பாக குரானின் பெரும் பகுதியை ஓதுதல்,
ஏறத்தாழ ஒரு குரானை ஒரே இரவிலே ஓதி கொள்கிற அளவிற்கு அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இரவு தொழுகையின் மீது அதீத கவனம் எடுத்து விட்டார்கள். அந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்புதான் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, எனவே இரவு தொழுகை இருக்கிறது ரொம்ப நமக்கு பயனை தரக்கூடியது, நம் பாவங்களை அழிக்கக்கூடியது, நம்மை நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தக்கூடியது, உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. இன்னைக்கு ராத்திரி கண் விழிப்பு என்பது சர்வ சாதாரணமாக ஆகிப்போச்சு இல்லையா? எல்லாருமே 12 மணி குறையா தூங்குறதே இல்லை. ரமதான் காலத்துல வேற, ரமதான் அல்லாத காலத்துல சொல்றேன், ஒரு பையன் பேசிட்டு இருந்தேன், நேத்து என்ன 1 மணி வரையும் நீ ஆன்லைன்ல உட்கார்ந்து என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்றான், நேத்துதான் நான் சீக்கிரமாட்டே தூங்கினேன் அப்படின்னா, நேத்துதான் ரொம்ப சீக்கிரம் 1 மணிக்கு தூங்குறதுன்றது அவனுக்கு சீக்கிரமாமா. அப்ப ரொம்ப நேரம் விழித்திருப்பது, குறிப்பாக நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் சாதனங்களை பயன்படுத்துவது, இரவிலே நீண்ட நேரம் கண் விழித்திருப்பது சர்வ சாதாரணமாயிடுச்சு. எனவே தேவையில்லாத நோய்கள் எல்லாம் நமக்கு ஒன்றொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. உடலுக்கு நிறைய நோய்கள் இன்று நோய் பெருத்து போன காலமாக இருக்கிறது. குறிப்பாக மனநோயாளிகள் இன்று அதிகரித்து இருக்கிறார்கள். மனநோயால்னா மன நெருக்கடியும் மன அழுத்தமும் ஒரு விதமான கவலையும் கொண்ட எல்லா நேரத்திலும் இந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். 2 நோய்க்கும் தீர்வாக நாயகம் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் இரவு தொழுகையை எடுங்கள், கையில் எடுங்கள். இரவிலே பிற்பகுதியிலே தஹஜ்ஜத் போன்ற தொழுகையை எடுத்து தொழுவதற்கு ஆரம்பியுங்கள். அல்லாஹ் எல்லா நோய்க்கும் நிவாரணத்தை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக இந்த 10 நாட்களில் நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒன்று ஏத்திக்காக இருப்பதற்கு முயற்சிப்பது, அப்படி வாய்ப்பில்லை என்றால் இருக்கக்கூடியவர்களை ஆர்வப்படுத்துவது, நம்மால் முடிந்தவர்களை நம்மால் முடிந்த அளவு இருப்பவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களிடத்திலே ரொம்ப பணியோடு நடந்து கொள்வது. இரண்டாவது, நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த 10 நாட்களிலும் அந்த இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த கியாமுல்லைலிலே அதீத கவனம் எடுப்பது. முழுமையா 8 ரக்காய் தொழுது, முழுமையாக 8 ரக்காய் தொழுது விட வேண்டும். நாயகம் தொழுதார்கள் 8+3 11 ரக்காய் நாயகம் சொல்லாத ரமதானும் தொழுவாங்க, ரமதான் அல்லாத காலங்களும் தொழுவாங்க. அப்படின்னா என்ன தொழுகைதான்? இந்த தொழுகைதான், இந்த கியாமுல்லை என்று சொல்லப்படுகிற இந்த இரவு தொழுகையில் தான் நாயகம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் தொழுவாங்க. ஹதீஸ்ல தாயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவை சொல்லித்தரான். எனவே இந்த 2 விஷயங்களையும் பின்பற்றுவோம். வல்ல ரஹ்மான் இந்த வருடத்தினுடைய ரமலானி லைலத்துல் கத்ரை அடைந்து